குருவுடனான நமது உறவை வலுப்படுத்தும் விதத்திலும், இறை உணர்வுக்கான மேம்பாட்டிற்கான மிக அற்புதமான தத்துவங்களை வாழ்வியலோடு கலந்து மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும் வண்ணம் மிக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுடைய உரைக்காகவே நிறைய பேர் காத்திருக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு வாரம் ஐயாவோட ஸ்பீச் அப்லோட் பண்ணாம விட்டோம். எனக்கு ஒரு அஞ்சாறு பேர் தொடர்ந்து கூப்பிட்டே இருந்தாங்க, ஐயா நான் இந்த வாரம் கேட்க முடியல, அப்லோடு பண்ணிருங்க அப்லோடு பண்ணிருங்கன்னு. அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு பூர்வமான உரை. இன்று மிக முக்கியமாக உறவுகளின் இனிமைக்கு, மனித உறவுகள் எவ்வளவு உயர்ந்தது, நாம் ஒருமுறை இந்த பூமியில பிறந்திருக்கிறோம், அந்த உறவுகளை எவ்வளவு இனிமையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பலருக்கும் அந்த வேட்கை இருந்தாலும் பல இடங்களிலே நாம் தோற்று போகின்றோம். அப்போ அதையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு உணர்வுரையாக இன்றைய உரை அமையும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை. அந்த தெய்வீக உரையை நிகழ்த்தி கொடுப்பதற்காக அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இறை சாதனை மார்க்கத்தினுடைய பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த பயணத்தில் உங்களோடு இன்று நானும் கலந்து கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மோடு வாழ்ந்த இந்த நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டுக்கு வருகிற ஒரு மகான், அவரது தத்துவங்களையும் கொள்கைகளையும் வருகிற நூற்றாண்டுகளுக்கு நாம் கொண்டு செல்கிற வைபவம் இது. இந்த நிகழ்ச்சிகள் என்பது சரித்திரபூர்வமானது. இது சாதாரணமாக நாம் ஒரு உரையை கேட்டோம், உரையும் முடிந்தது, வீட்டிற்கு போவோம் என்ற நிலையில் இல்லாது, ஒரு மகான் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார், ஒரு மகான் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார், அவருடன் நமக்கு ஏற்பட்ட ஒரு பரிச்சயம், நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம் என்று அனைத்தையும் ஒரு நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிற நேரம். ஒன்றை மட்டும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மகரிஷி அவர்கள் எத்தனையோ விஷயங்களை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். உடலை பற்றி, மனதை பற்றி, நமது மூலத்தை பற்றி, ஆன்மாவை பற்றி, எதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. அத்தனைக்கும் ஒரு புதிய பார்வைகளையும் தந்திருக்கிறார்கள். உடல் அளவில் நாம் பார்த்தோமேயானால், எளிய முறையில் நமக்கு அனைவரும் எந்த வயதினரும் செய்யக்கூடிய முறையில் ஒரு உடற்பயிற்சியை தொகுத்து நமக்கு அவர் வழங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரியாகத்தான் நமது உயிரினுடைய ஆக்கத்திற்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சித்தர்களிடமிருந்து அதை வாங்கி, அதை எளிமைப்படுத்தி,
நம் அனைவரையும் அந்த காயக்கல்பத்தை செய்ய வைத்த பெருமை மகரிஷி அவர்களை சாரும். ஒரு நல்ல கலை இந்த உலகமெங்கும் அது பரவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர் அதை எளிமைப்படுத்தினார். நமக்காக கொஞ்சம் சற்று பின்னோக்கி பார்த்தால் சித்தர்களின் கலை, அதைத்தான் நான் தருகிறேன் என்று மகரிஷி அவர்களே ஒரே ஒரு வரியில் முடித்து விட்ட போதிலும், சித்தர்களிடமிருந்து அவர் எப்படி அதை வாங்குகிறார், அதை பற்றிய சிந்தனையோடு எப்படி அதை நமக்கு தருகிறார் என்பதை பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. காயக்கல்பம் என்ற அந்த உயிரினுடைய ஆக்கத்திற்கான ஒரு கலை, அது 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாக நமக்கு தெரிந்தவரை முதலாக திருமூலர் அதை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறார். ஆக காயக்கல்ப கலையினுடைய ஆரம்பம் திருமூலர். திருமூலருடைய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரம் என்று ஒன்று உண்டு. பல சாப்டர்ஸ் என்று சொல்வோம், அவர்கள் தந்திரம் என்பார்கள். 3ஆம் தந்திரம், அதை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமந்திரம்னு போட்டு 3ஆம் தந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 4-5 விதமான யோகங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். கேசரி யோகம், பரியங்க யோகம், அமுரி யோகம், சந்திர யோகம், இந்த 4 யோகங்களும் உயிரை எப்படி, அந்த உயிரின் ஓட்டத்தை எப்படி உயர்வாக வைத்துக் கொள்வது என்ற கலைகள் இந்த 4 யோகத்தில் குறிப்பாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு திருமூலர் அவர்கள் இதை சொல்லிய போது, உயிருக்கான ஒரு பயிற்சியை அவர் தொட்டு காட்டிய போது, அது பரவலாக மக்களிடம் அது செல்லவில்லை. ஆனால் ரிஷிகளும் முனிவர்களும் அதை பின்பற்றி 100 ஆண்டுகளுக்கு மேலாக, இன்னும் சொல்லப்போனால் 150-200 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார்கள். திருமூலர் தந்த அந்த உபாயத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் பாமர மக்களிடம் அது அவ்வளவாக செல்லவில்லை. பிறகு பல வருடங்கள் என்று சொன்னால், இன்னும் சில ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, திருமூலருக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் சிவாபாக்கியார். சிவாபாக்கியார் அவர்கள் அவர் தந்த அந்த 4 யோகங்களையும் சற்று சுருக்கி பாமர மக்களுக்கும் இது செல்ல வேண்டும் என்ற நிலையில் அதை சற்று சுருக்கி சில பாடல்களில் அதை முடித்து வைக்கிறார் சிவாவாக்கியார். அதில் குறிப்பான பாடல் தான், உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லியரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடுமே அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. சத்தியம் பண்ணி சொல்றார், அருள் தரித்த நாதன் பாதம் அம்மை பாதம் உண்மை என்றார். ஏன்னா அவருக்கு ஆதாரமாக இருப்பது திருமூலர். ஆக திருமூலருடைய அந்த 4 யோகங்களையும் சற்று சுருக்கி இந்த 1 பாடலில் அதை கொண்டு வந்து வைக்கிறார். சிவாபாக்கியருக்கு பிறகு அது சற்று பரவலாக்கப்படுகிறது. இந்த உயிரின் ஆக்கத்திற்கான கலை சிவாபாக்கியருக்கு பிறகு அவரது 2வது வார்த்தை வரி இருக்கிறதே, கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லியரே. கபாலம் ஏற்ற வேண்டும், எதை ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், கருத்தினால் இருத்தியே.
என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று தேடிய போதுதான் மகரிஷி அவர்களுக்கு அதற்கான விடை கிடைக்கிறது. அதுவும் அவர் அமெரிக்காவில் இருந்தபோது இன்னொரு குருமாரிடம் அவர் பேசி கொண்டிருக்கும் போதுதான் அந்த கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீர்கள் என்ற அந்த வாக்கியத்திற்கான பயிற்சி முறை அவரிடம் அந்த குருமாரிடம் மகானிடம் கிடைக்கிறது இவருக்கு. பிறகு அதை வைத்துக்கொண்டு அந்த கருத்தினால் என்றால் என்ன, எதை மேலே ஏற்றுவது என்பதெல்லாம் சிந்தித்து ஒரு முறைப்படுத்தி அந்த சித்தர்களுடைய கலையை பாமர மக்களும் அனுதனம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் அந்த காயகல்ப கலையாக நமக்கு 1985 என்று வைத்துக் கொள்ளலாம். அதிலிருந்து பரவலாக அவர் நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார்கள். ஆக இறைவனை பற்றி பேசுகிறார். உடற்பயிற்சி உயிரினுடைய ஆக்கத்திற்கு திருமூலரில் ஆரம்பித்து இன்று வரை நமக்கு தொகுத்து தொகுத்து கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது ஒரே மனிதர் எப்படி இத்தனையும் செய்ய முடிகிறது என்று நாம் அவரை பற்றி ஒரு ஆச்சரியம் தான் நாம் அடைய முடியும். ஆகவேதான் அவர் இந்த நூற்றாண்டு தந்த மகானாக நாம் போற்றுகிறோம். இன்றைக்கு 1000 பேராசிரியர் பெருமக்கள் வேதாத்திரயத்தை பற்றி உலகெங்கிலும் எடுத்து செல்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். 1000 ஆசிரியர்கள் பேசிய அனைத்தையும் தந்தவர் ஒரு மனிதரே. ஒரு மனிதர் தந்ததைத்தான் 1000 ஆசிரியர் பெருமக்கள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த நிலையில் பார்க்கும்போது உறவுகளை பற்றி மகரிஷினுடைய பார்வை என்ன என்பதை நாம் இப்போது ஆழமாக சற்று தத்துவார்த்தமாக நாம் சிந்திக்கவிருக்கிறோம். மகரிஷினுடைய பார்வை உறவுகளை பற்றி என்று பார்த்தோமேயானால், முதலாவது உறவு நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு. அதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மகரிஷி. ஒரு மனிதன் என்றால் யார்? கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். மகரிஷியினுடைய பாடல், கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். எதை நாம் கடவுள் என்று சொல்லுகிறோமோ அதுவேதான் மனிதனாகியிருக்கிறது. ஆக எனக்கும் ஆதியாகிய அந்த இறைவனுக்கும் உள்ள உறவு என்ன? அந்த ஆதியினுடைய எழுச்சி பெற்ற நிலையே நான். இந்த உறவை நாம் என்றென்றும் மறக்கக்கூடாது. இதை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். எப்போதும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது அந்த இறையாகிய ஆதியினுடைய எழுச்சி பெற்ற நிலை நான். கொஞ்சம் இனி கொஞ்சம் ஆழமாக பார்ப்பதென்றால், என்னை இறைவன் என்று சொல்ல முடியாது, இறைவனின் எழுச்சி பெற்ற நிலை. ஆக எழுச்சி பெற்ற நிலைக்கும் எழுச்சி பெறாத நிலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கடல் தண்ணீர் அது எழுச்சி பெற்றால் அலை ஆகிறது. அதை மகரிஷி அவர்கள் ஒரு பாடலில், ஆதி எனும் பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, ஆதி எனும் பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த அலைகளெல்லாம் ஜீவன்கள் ஆகும். அப்ப அந்த ஜீவன்கள் என்பது அதில் எழுந்த அலைகள். அதனால்தான் இந்த அலைகள் மேலே போகும், கீழே வந்து விழும், மேலே போகும், எழுச்சியுறும், எழுச்சி மறுபடியும் அடங்கும். ஆக இந்த எழுச்சி பெற்ற நிலைதான் நான். ஆக நான் இறைவன் என்று சொல்வதை விட இறைவனுடைய எழுச்சி பெற்ற நிலை நான்.
என்னை போலவே நான் பார்க்கிற ஒரு தென்னை மரமும் இறைவனுடைய எழுச்சி பெற்ற நிலை என்று பார்க்கும்போது, இறைவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு நாம் முதலாவதாக நாம் அதை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஒரு வேதாத்திரியன் இனிமேல் கடவுள் என்றால் என்ன, கடவுள் என்பது என்று யாராவது இருக்கிறார்களா என்பதைக்கான கேள்வி வேதாத்திரியத்தில் இல்லை. ஏனென்றால் வேதாத்திரியத்தில் தெளிவாக இருக்கிறது, பற்றாயிருப்பும் பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்று இணைந்த பெரு வெளியே தெய்வம். இதுக்கு மேல என்ன கேள்வி இருக்கங்க? தெய்வம் இருக்கா இல்லையா, ஏது அந்த தெய்வம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இதில் அடிபட்டு போகுது வேதாத்திரியத்தில். அந்த தெய்வத்தினுடைய எழுச்சி பெற்ற நிலை நான். அந்த எழுச்சி பெற்ற நிலை என்பதை நாம் சற்று ஆழமாக மனதில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி எழுச்சி பெற்ற நிலைகளுடைய பல நிலைகள் இருக்கின்றன. அவைகளுடைய தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம். ஆக இந்த பிரபஞ்சம் என்பது இறைவனுடைய எழுச்சி பெற்ற நிலை. அதான் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு உறவு. ஆக இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு அந்த இறைநிலையை எப்போதும் நான் அதனுடைய எழுச்சி பெற்ற நிலை என்ற நினைவு என்னில் இருக்க வேண்டும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. ஆக எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு என்ன என்றால் இறைவனினுடைய எழுச்சி பெற்ற நிலை நான் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு, இப்போது இந்த பிரபஞ்சமே அவனுடைய எழுச்சி பெற்ற நிலைதான் என்று பார்க்கும்போது, கோடான கோடி நட்சத்திரங்கள் கொண்டது இந்த பிரபஞ்சம், அனைத்தும் இறைவனது எழுச்சி பெற்ற நிலைகளே. இந்த கோடான கோடி நட்சத்திரங்களில் ஒன்று நமது சூரியன். ஆக நான் சூரியன் என்று பார்க்கும்போது அதை வெறும் ஒரு ஜட பொருளாக நான் பார்க்காது, இறைவனே சூரியன் ஆகியிருக்கிறான் என்று பார்க்கும்போது சூரியனை பற்றிய எனது பார்வை சற்று வித்தியாசமாகி விடுகிறது. அது ஒரு ஜட பொருள் என்ற நிலையில் பார்க்காமல் இறைவனே சூரியனாக மாறியிருக்கிறான். ஆக அந்த சூரியன் சுழற்சி அடைய அடைய சுழற்சி அடைந்த போது அதிலிருந்து பல துளிகள் தெரித்து மேலே வந்து விழுந்தன. அப்படி தெரித்து வீசி எறியப்பட்ட துளிகள் பல துளிகள் மீண்டும் அதிலேயே சேர்ந்து விட்டது. மிக மிக வேகமாக வீசி எறியப்பட்ட சில துளிகள் சூரியனை சுற்றி வர ஆரம்பித்தன. அப்படி சுற்றி வருவதுதான் இந்த கோள்கள். ஆக இந்த கோள்கள் எல்லாம் சூரியனிலிருந்து வந்தவைகள். ஆக அது வரும்போது சூரியனுக்கு உள்ள வெப்பம் இந்த கோள்களிலும் இருந்தது. அது வரும்போது பிறகு வெப்பம் குளிர்ந்து 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 இந்த பூமியை நாம் எடுத்துக்கொண்டோமே. ஆனால் வெப்பத்தினுடைய குளிர்ச்சியினால் மிக மிக குளிர்ந்து இந்த தீப்பிழம்பாக இருந்த இந்த பூமி மேல் ஓடு இதில் உருவாகிறது. மேல ஓடுதான், கொஞ்சம் தோண்டி கீழே போனோம்னா இன்னும் தீப்பிழம்பு தான் இருக்கும் பூமியிலையும். ஒரு மேல ஒரு ஓடு அவ்வளவுதான். இந்த மேலாக இருக்கிற அந்த ஓட்டில்தான் பஞ்சபூதங்கள் உருவாகின்றன. ஆக இந்த மேல் ஓட்டில் பஞ்சபூதங்களான மண் இருக்கிறது, நீர் இருக்கிறது,
வெப்பம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, விண் இருக்கிறது. ஆக சூரியனில் இருந்து தெரித்து வந்த ஒரு துளி இந்த பூமி. விஞ்ஞானத்தில் இந்த பூமி உருவாகி 500 கோடி வருஷங்கள் ஆகின்றன சுமார். ஆக இந்த 500 கோடி வருஷங்களில் குளிர்ந்து 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 மேலோடு அதில் உருவாகி, அது பஞ்சபூதங்கள் அதில் உருவாகி, பிறகு பஞ்சபூதங்களுடைய கூட்டு உருவாகிறது. ஆக அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டு உருவான போது இப்போது எந்த இலக்கியத்தை பார்த்தாலும் எந்த தத்துவத்தை பார்த்தாலும் ஒரு ஜீவன் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு என்றுதான் சொல்லுவார்கள். இந்த ஜீவனில் நீர் என்பது இரத்த ஓட்டமாகவும், வெப்பம் என்பது வெப்ப ஓட்டமாகவும், காற்று என்பது காற்று ஓட்டத்திலும், இறுதியாக அல்லது ஆரம்பமாக மென்மையான விண்கள் அதுவும் ஒரு சுற்று ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது விண்கள். ஆக இந்த ஜீவனில் 4 ஓட்டங்கள் உண்டு. விண்ணோட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், பிறகு இரத்த ஓட்டம். எலும்பு என்பது நம் இதை தாங்கி நிற்கிற கூடு. ஆக முதல் முதலாக ஜீவனில் தோன்றியது விண்ணோட்டம், அதான் முதல் தோன்றிய ஓட்டம். ஆக ஒரு பஞ்சபூத கலவையில் ஒரு விண்ணோட்டம் ஆரம்பித்த போது அந்த விண் ஓட்டம்தான் உயிர் சக்தியாக, உயிர் ஓட்டமாக அங்கு வருகிறது. ஆக விண்களின் சுற்று ஓட்டம்தான் உயிர் ஓட்டம் என்ற ஒரு வரி என்பது மகரிஷி இந்த தத்துவத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு செய்தியா. இதுவரை உயிர் என்றால் என்ன என்பது வரையறைக்கப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போதுதான் மகரிஷிக்கு பிறகுதான் உயிர் ஓட்டம் என்பது என்ன, அது முதல் பௌதீகமான விண்களுடைய சுற்று ஓட்டம்தான் அது என்று நாம் இப்போது பார்க்கிறோம். இன்னும் சற்று மருத்துவத்துறைக்கு பார்த்தோமையானால் காற்று ஓட்டம் கூட ஒரு காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1800 வருடங்களுக்கு முன்பு காற்று ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்று, 400 வருடங்களுக்கு முன்பு தான் நமது உடலில் இரத்த ஓட்டம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போதுதான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வேதாத்திரிய மகரிஷி அவர்களுடைய என்ற ஒரு மாபெரும் மகானினுடைய ஒரு உள் உணர்வினால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் உயிர் என்றால் என்ன. இனிவரும் சரித்திரத்தில் உயிரோட்டம் என்பதை மக்கள் அறியாமல் இருந்த காலம் ஒன்று உண்டு. ஒரு கட்டத்தில் வந்த வேதாத்திரிய மகரிஷி என்ற ஒரு மகான் உயிரோட்டத்தை விண்களுடைய சுற்று ஓட்டம்தான் உயிரோட்டமாக வருகிறது என்று தீர்மானம் செய்தார் என்று இனி சரித்திரம் எழுதும். ஆக அந்த உயிரோட்டம் ஏற்பட்ட போது, அந்த உயிரோட்டத்திற்கு 2 குணங்கள் வந்து சேர்ந்தன. அதான் நாம் பார்க்க வேண்டும். 2 குணங்கள் வந்து சேர்கின்றன. ஒன்று, இந்த உயிர் ஓட்டத்தை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்கிற குணமும் அதற்கு உண்டு. 2வது, இதை போலவே இன்னொரு உயிரையும் உருவாக்கிவிட வேண்டும் என்ற குணமும் அதற்கு உண்டு. இது எந்த உயிருக்கும் இருக்கிற 2 குணங்களாகும்.
ஆக இந்த இரண்டு குணங்களே கொண்டுதான் எந்த ஜீவனும் இயங்குகிறது. ஆக நாம் ஒரு ஜீவன், உயிருள்ள ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை உருவாக்க எத்தனிக்கிறது. அப்படி என்றால் இப்போது அந்த பேரறிவும் அங்கே முதலில் உள்ள ஜீவனுக்கும் அது உருவாக்கிய இன்னொரு ஜீவனுக்கும் இடையில் எப்படிப்பட்ட உறவை அமைப்பது என்று ஒரு சிந்தனை அங்கு வருகிறது. உதாரணமாக ஒரு மரம் என்பது ஒரு ஜீவன், மரம் வேப்ப மரம் ஒரு ஜீவன், அதில் ஒரு முத்து வேப்ப முத்து வருகிறது, அது பக்கத்தில் வீழ்ந்து அதுவும் ஒரு மரமாக வருகிறது. தாய் மரமும் அங்கே இருக்கிறது, சேய் மரமும் அங்கே இருக்கிறது. இந்த சின்ன சிறு செடியாக இருக்கிற அந்த சேய் அந்த குழந்தை மரம் வளர்வதற்கு தாய் மரத்தினுடைய உதவி அவசியமா என்று பார்த்தால் அவசியம் இல்லை. அது முத்து வருது, கீழே விழுந்துச்சுன்னா தண்ணியை ஊற்றுனா அது பாட்டை வளர்ந்துக்கிட்டே வந்துடும். தாய் மரம் என்னென்னலாம் செய்தது அது பாட்டை செய்துக்கிட்டே வந்துடும். இந்த தாய் மரத்தோட உதவி அதற்கு தேவையில்லை. எனவே பேரறிவு என்ன செய்ததென்றால் தாய் மரத்திற்கும் அந்த சேய் மரத்திற்கும் உறவு இல்லை, உறவு வேணாம், இதனுடைய உதவி இல்லாமலே அது வந்துடும் என்று அவைகளுக்கு இடையில் உறவை அது உருவாக்கவில்லை அந்த பேரறிவு. பிறகு இந்த உயிரினம் சற்று வளர்ந்து வளர்ந்து இரண்டு அறிவாக ஆறு மூன்று அறிவாக வரும்போது பறவைகள் என்று ஒரு இனம் வருகிறது. இப்போது தாய் பறவைக்கும் அந்த குஞ்சு என்பதற்கும் சின்னஞ்சிறு பறவைக்கும் உறவை வைப்பதா வேண்டாமா என்று அந்த பேரறிவு நினைக்கின்றது. இவைகளுக்கு இடையில் உறவை வைப்பதா வேண்டாமா? உறவை வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சின்னஞ்சிறு குஞ்சுக்கு இறக்கை முளைக்க வேண்டும், அப்புறம்தான் அது பறக்க முடியும். அப்படி பறப்பதற்கு இறக்கை முளைப்பதற்கு முன்பாக அது எங்கிருந்து இறைய தேடும்? எனவே தாய் பறவையினுடைய உதவி அதற்கு தேவைப்படுகிறது. ஆக அப்படி தேவைப்படும் போது இதுகளுக்குள்ள ஒரு பாசத்தை வைத்தால்தான் தாய் பறவை எனது குஞ்சு எனது குஞ்சு என்று நினைத்து அதற்கு உணவை தேடி தரும். எனவே தாய் பறவைக்கும் குஞ்சுக்கும் அதனுடைய குஞ்சுக்கும் ஒரு பாசத்தை ஒரு உறவை ஏற்படுத்தியது இந்த பேரறிவு. அந்த உறவை ஏற்படுத்தினால்தான் அந்த தாய் பறவை இந்த குஞ்சுக்கு உணவை தேடிக்கொண்டு வந்து தரும். சரி, எவ்வளவு காலத்திற்கு வைப்பது என்று பார்க்கும்போது ஒரு ரெண்டு வாரமோ ஒரு மூன்று வாரங்களோ இருந்தால் போதும், அந்த குஞ்சு இறக்கை முளைச்சிடும், அது பறக்க ஆரம்பிச்சிடும். பறக்க ஆரம்பித்த உடனே அது யாரோ இந்த தாய் பறவை யாரோ அந்த உறவும் முடிஞ்சது. ஆக கொஞ்ச நாளைக்கு தான் அந்த உறவு. அப்புறமாக அது அம்மா எங்கே இருக்கு, அம்மா தங்கச்சி எங்கே இருக்குன்னா அது வராது அந்த குஞ்சு. சரி, யானை இருக்கு. ஒரு யானைக்கு யானை குட்டிக்கு தாய் யானையினுடைய உதவி அவசியமா? அவசியமாகிறது. ரெண்டு வாரம் போதுமா? போதாது. ஏன்னா அதுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். கூட்டிகிட்டு போகணும், தண்ணி எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும், பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அதனால அதுகளுடைய உறவை வந்து காலை நீட்டிக்குது. ஒரு வருடமோ இரண்டு வருடமோ அது கூடாக இருந்து 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 பழக்கி பழக்கி அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாக உறவு வேண்டியதில்லை என்று இந்த உறவுகளை வைத்த இந்த பேரறிவு அந்த உறவுகளுடைய கால இடைவெளியை காலத்தை கொஞ்சம் அப்படியே நீட்டிச்சுட்டே போகுது. பிறகு வருகிறது மனிதன். இப்போ பேரறிவு யோசிக்குது,
இந்த மனிதனுக்கு எத்தனை நாட்களுக்கு இந்த உறவை வைக்க வேண்டும்? தாய் குழந்தை, இப்ப மனிதன் குழந்தாச்சு, இந்த தாய்க்கும் பிறந்த குழந்தைக்கும் இடையில் எத்தனை வருடங்களை அந்த பாசம் உறவை நாம் ஏற்படுத்துவது என்று அந்த பேரறிவு நினைக்கிறது. மனிதன் என்பவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவன். ஒரு ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், 10 நிமிஷம் நடந்துடும். ஆனால் இந்த மனிதனது குழந்தை நடக்கிறதுக்கே 5 வருஷமாகுமே. அப்போ அது வரைக்கும் யார் சாப்பாடு போடுறது அதுக்கு? அப்போது தாய்க்கும் சேய்க்கும் உறவை ரொம்ப நீட்டிக்கணும். அப்போ தான் அந்த தாய் எனது குஞ்சு, எனது பிள்ளை, எனது பிள்ளைன்னு அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. சாரி, எத்தனை வயசு? 5ஆ இல்லை 10ஆ? அதுவும் முடியாது. ஒரு ஊனமாக அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா 10 வயசும் வருஷமும் காணாது. ஆக மனித இனத்திற்கு வரும்போது அந்த பேரறிவு என்ன செய்தது என்றால் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது. அப்பா, இந்த உறவு எவ்வளவு நாளைக்கு வரும் என்று நான் தீர்மானிக்கல. உனக்கு இந்த உறவு எத்தனை நாட்களுக்கு வர வேண்டும், எப்போது அந்த உறவிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் அப்படின்னு மனிதனுக்கு மட்டும் இந்த கால அளவை நாமவே தீர்மானிக்கிற ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுத்துருச்சு. ஆக இப்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. எத்தனை நாட்களுக்கு இந்த உறவை, எனது பையன், எனது பையன், எனது பையன் எத்தனை நாட்களுக்கு நான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், எப்போது அதிலிருந்து விடுபட வேண்டும்? ஆக இந்த இரண்டும் இப்போ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து பல பேர் தனது பங்கை சரியாக ஆற்றாமல் அதில் அதை விடுத்து நழுவியவர்களும் உண்டு. மகாபாரதத்தில் குந்தியினுடைய மூத்த மகன் கர்ணன், அந்த குந்தி கர்ணன் என்ற தனது தலைமகன் பிறந்த கதை அனைவருக்கும் தெரியும். அந்த பிறப்பை மறைப்பதற்காக அந்த சிறு பிள்ளையாக இருந்த போதே பாசத்தை விடுத்து அதை பெட்டியில் வைத்து ஒரு ஆற்றங்கரையில் ஆற்றில் தள்ளிவிடுகிறார்கள். அப்ப அந்த பாசம் அங்க எத்தனை நாளைக்கு நீடிச்சது? நீடிக்கல. அந்த குழந்தையினால் தனது மானம் காப்பாற்றப்படாமல் போகலாம் என்பதால் அந்த குழந்தையே வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு சில காலங்களுக்கு தான் அந்த பாசம் வருகிறது. அப்படியே விட்டுட்டு ஆற்றங்கரையில் போயிடுது. ஆக குந்தி தேவிக்கு அடுத்தடுத்து வந்த ஐவர்களுடன், பாண்டவர்களுடன் வாழ்ந்த அந்த குந்தி தேவிக்கு தலைமகனுடன் அவ்வளவு பாசத்தை வைக்கல. ஆக இயற்கைக்கு ஒரு முரணான ஒரு சம்பவம் அது. அதனால தான் இயற்கைக்கு முரணான ஒரு சம்பவமாக அது நடந்து விட்டதால் தான் மகாபாரதத்தில் தாய் ஒரு பக்கம், பெற்ற பிள்ளை இன்னொரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், தனையன் மூத்த மகன் இன்னொரு பக்கம் என்று உறவுகள் முறிந்து கிடக்கின்றன. அதற்கு காரணம் அந்த தாய். மானத்தை காப்பதற்காக தனது பிள்ளையிடம் காட்ட வேண்டிய, பல வருடங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்த தாய் அதை கொடுக்காது அந்த இறைநிலைக்கு, இயற்கைக்கு முரணாக அவர்கள் செல்கிறார்கள்.
ஆக பாதுகாப்பும், அந்த குழந்தைக்கு பாதுகாப்பும் அன்பும் கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் மானத்தை காப்பதற்காக குந்தி அதை அந்த பாசத்தை முறித்து விடுகிறாள். அன்பர்களே, இன்றும் கூட நாம் பார்க்கிறோம், தாய்மார்கள் அன்று குந்தி மானத்தை காப்பதற்காக, ஆனால் இன்று வருமானத்தை பெருக்குவதற்காக குழந்தைக்கும் தனக்கும் உள்ள பாசத்தை குறைத்து குறைத்து அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு ஆயா வீட்டிலையோ ஒரு இன்னொரு எதிர்த்த வீட்டிலையோ விட்டுட்டு வருமானத்தை தேடி போறோம் பார்த்தீங்களா? இன்றும் அந்த தாய்மார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பர்களே, பெண்மைக்கு என்று இறைவன் இந்த இயற்கை எதையெல்லாம் கொடுத்ததோ அதை முறையாக செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான பெண்ணுரிமை. ஆண்கள் செய்யறதெல்லாம் நானும் செய்வேன் என்று சொல்வது பெண்ணுரிமை அல்ல. இயற்கை தனக்கு கொடுக்கப்பட்ட தொழில் என்ன, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்ன, அந்த அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தி எனக்கும் செய்கும் உள்ள உறவை, அவனுக்கு அன்பை காட்டுகிறேனா, அவனுக்கு பாதுகாப்பை தருகிறேனா அந்த குழந்தை பருவத்தில் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் இப்போது பல விதமான காரணங்களினால் அன்பை பொழிய வேண்டிய அந்த தாய் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தைய எதிர்த்த வீட்டுல விட்டுட்டு அம்மா ஆபீஸுக்கு போகணும். அப்ப அம்மா வீட்டுக்குள்ள வேலைக்காரங்க வருவாங்க, அதனால அந்த பீரோவை போட்டுறாங்க. இந்த குழந்தை கேட்குது, ஏமா பீரோவை போட்டுறேன்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள நகை இருக்கு அதனால பீரோவை போட்டணும், வேலைக்காரங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் அலமாரியை போட்டுறாங்க, ஏமா இங்க போட்டுறேன் அப்படின்னு, இதுக்குள்ள பணம் இருக்கு அவங்க வேலைக்காரங்க வருவாங்க ஆனால் அலமாரியை போட்டணும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா போட்டி 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 சாவியை எடுத்துக்கிட்டாங்க பத்திரமா. அப்ப அந்த குழந்தை கேட்குது அம்மாவை, அம்மா எனக்கு மட்டும் இந்த வீட்டில் மதிப்பு இல்லையாம்மா, பணத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு போறோமா, நகையை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறோமா, ஆனால் என்னை மட்டும் வீட்டை பூட்டிட்டு வெளியே விட்டுட்டு போறியாமா என்று அந்த குழந்தை கேட்டது. ஆக எந்த தொழிலை செய்வதற்காக பெண்மை படைக்கப்பட்டதோ அந்த தொழிலை சரிவர செய்வதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான பெண்ணுரிமை. அன்று அந்த குந்தி தேவியும் அதில் தோற்றார். அதை சரியாக அவர் செய்யவில்லை, அதனால வந்த விளைவுகள் தான் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்டத்தில் கர்ணனிடம் கிருஷ்ணன் தெரிவிக்கிறான், கர்ணா நீ அனாதை இல்லை அப்படிங்கிறான். இப்ப கர்ணனுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, எனது தாய் தான் இல்லையே, நான் அனாதை தானே என்று சொல்லுகிறான் கர்ணன். அப்போது கிருஷ்ணன் சொல்லுகிறான், உனது தாய் இருக்கிறாள் என்கிறான். அந்த உண்மையை ஒரு இடத்துல சொல்றான். கர்ணன் அழுது புரண்டு கெஞ்சி கேட்கிறான் கிருஷ்ணனை, எங்கே அந்த தாய், தாய் இருக்கிறாளா, எங்கே இருக்கிறாள் அப்படின்னு கேட்டபோதுதான் கிருஷ்ணன் சொல்வாங்க, குந்தி தேவி தான் உனது தாய் என்று சொன்னவுடன் குந்தி தேவியை பார்ப்பதற்காக கர்ணன் ஓடுவான். குந்தி தேவிக்கு இவன்தான் தலைமகன் என்று அடையாளம் தெரியாததால் குந்தி தேவியை சந்திக்கிறான் கர்ணன். சந்தித்தவுடன் தாயே என்று காலில் விழுந்து புலம்பி அழுகிறான். என்னை பெற்ற இந்த தாய் எப்படியம்மா உனக்கு என்னை விட்டுட்டு போக மனது வந்தது என்று புலம்புகிறான்.
அப்போது தலைமகன் தான் வந்து இப்படி புலம்புகிறான் என்று தெரிந்த குந்தியும் அழுகிறாள். பிறகு கர்ணன் கேட்பான், இப்போது நான் அனாதை இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன். எல்லோரும் என்னை அனாதை அனாதை என்றார்கள், நான் அனாதை இல்லை என்று சொல்லிவிட்டு குந்தியிடம் இரண்டு வரம் கேட்பான். குந்தி தேவி தாய்க்கு தலைமகன் இத்தனை வருடங்களாக எங்கோ இருந்து இன்று வந்து சந்தித்தவுடன் இரண்டு வரங்களை கேட்கிறானே, இவன் எதைத்தான் கேட்பானோ என்ற நிலையில் சிந்தித்து எது இருந்தாலும் தருகிறேன் என்றார். இரண்டு வரங்கள் நான் கேட்பேன், தர வேண்டும் என்பான் கர்ணன். ஒன்று, பாரத போர் முடியும் வரை நான் தான் உனது தலைமகன் என்று நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அப்படி சொல்லிவிட்டால் நான் உண்மையாகவே துரியோதனன் பக்கம் இருந்து போரிட்டாலும் துரியோதனன் என் மீது சந்தேகப்படுவான். என்னதான் இருந்தாலும் தம்பிக்கு நீ விட்டு கொடுத்தியே என்று என் மீது சந்தேகப்படுவான். அந்த நிலை எனக்கு ஏற்படக்கூடாது. எனவே முதலாவது வரம், நான் தான் உங்களது மகன் என்பதை நீங்கள் பாரத போர் முடியும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது. இரண்டாவது வரம், நான் போரில் வீழ்ந்து கிடப்பேன், அர்ஜுனனுடன் சண்டையிட்டு போரில் வீழ்ந்து கிடப்பேன், அப்போது இந்த உலகமே அறிய மகனே என்று நீங்கள் என்னை கட்டி பிடித்து அழ வேண்டும் என்பார். அப்பொழுதுதான் இந்த உலகம் தெரியும் கர்ணன் அனாதை இல்லை என்று. அந்த கட்டிப்பிடித்து அழ வேண்டும் என்று கேட்ட அந்த கர்ணன், சாதாரணமாக கட்டிப்பிடித்து அழக்கூடாது, தாய்ப்பால் என கழித்து நுந்தன் மகன் எனும் வாய்மையை உரைப்பீர் என்றான். வெறுவரும் அமரில் வரப்போகிற சண்டையில் வெறுவரும் அமரில் அடியேன் பார்த்தனால் வீழ்ந்தபோது அன்றைக்கே முடிவு கட்டிடுறான். அர்ஜுனன் கூட சண்டை நடக்கும், நான் வீழ்வேன் என்று அன்னைக்கே முடிவு கட்டுறான். அடியேன் பார்த்தனால் வீழ்ந்தபோது மறுவரும் தாய்ப்பால் என கழித்து நுந்தன் மகன் எனும் வாய்மையை உரைப்பீர் என்று இரண்டாவது வரம் வாங்குகிறான். ஆக குந்தி தேவியினுடைய ஒரு பாடம் நமது தாய்மார்களுக்கும் இருக்க வேண்டும். குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது இரண்டு வயது குழந்தை, தாய்க்காக இயங்குகிற அந்த குழந்தை, நான்கு வயது குழந்தை, ஐந்து வயது என்று தாய்க்காக இயங்குகிற அந்த குழந்தை வீட்டில் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு வருமானத்தை பெருக்குவதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று பார்க்கும்போது அது ஒரு இயற்கைக்கு முரணான செயல்தான். ஆக முறையாக எது பெண்மையினுடைய சிறப்போ அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் அந்த பாதுகாப்பையும் வேறு யாரும் தர முடியாது அந்த குழந்தைக்கு. அப்படி வேறு யாரும் தர முடியாத அந்த ஒன்றை நான் தான் தர வேண்டும் என்று இறைவன் எனக்கு இட்ட கட்டளை என்றால் அதை நானும் மறுத்தால் அந்த பிள்ளை எங்கே போவான் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதைத்தான் மேல நாடுகளில் பெற்றோர்கள் இருவருமே குழந்தைகளிடம் they must spend quality time என்பார்கள். அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறி அவர்களுடைய நிலைக்கு வந்து அவர்களோடு உறவாட வேண்டும் என்பார்கள். ஆக இந்த மனிதன் என்ற நிலையில் எப்பொழுது எதுவரை உனது குழந்தை என் குழந்தை என்ற எண்ணம் எப்பொழுது அதை உள்வாங்குவது என்ற ஒரு நிலையை நீங்களாகவே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ற மனிதனுக்கு அந்த இறைநிலையை ஒரு கட்டளை இட்டுவிட்டது. நான் அதை தீர்மானிக்கவில்லை, மரத்திற்கும் சிறிய அதனுடைய பிள்ளை மரத்திற்கும் நான் உறவை வைக்கவில்லை. ஏனென்றால் அவசியமில்லை. ஒரு பறவைக்கும் குஞ்சுக்கும் உறவை வைத்தேன், ஆனால் ஒரு சில வாரங்களுக்காக மட்டுமே வைத்தேன்.
ஒரு யானைக்கும் அதன் குட்டிக்கும் உறவை வைத்தேன். ஒரு சில வருடங்களுக்காக மட்டுமே அதை வைத்தேன். ஆனால் மனிதர்களாகிய உங்களிடம் நான் காலத்தை அளவிட முடியாது. அந்த காலத்தை நீங்களாகவே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் அந்த உறவை உறவிலிருந்து வெளியேறுவது, எந்த இடத்து வரைக்கும் அந்த உறவை நீட்டிப்பது என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த இறைநிலை நமக்கு இட்ட கட்டளையை பார்க்கும்போது அந்த பேரறிவும், அதுதான் மகரிஷி அந்த இறைநிலைக்கு பேராற்றலும் உண்டு பேரறிவும் என்று சொன்னாரே, அந்த பேரறிவு செய்திருக்கிற அந்த செயல்களை பார்த்தோம் என்றால் அந்த இறைவனை வணங்காமல் நாம் எப்படி இருக்க முடியும்? சற்று நினைத்து பாருங்கள் அன்பர்களே. ஒரு ஜீவனாக, அது மாவீரன் அலெக்சாண்டராக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனாக இருந்தாலும் சரி, அனைவருமே ஆரம்பித்தது ஒரு செல் தான். ஒரே ஒரு செல்ல தான் நம்ம உயர ஆரம்பிக்குது. ஒரு சின்ன சிறிய உடல், அந்த உடலுக்குள் ஓடுகிற உயிர் ஓட்டம், அங்கே ஏற்படுகிற அங்கே இருக்கிற பதிவுகள், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சிறு ஒரு ஒரு செல், அவ்வளவுதான் நமது ஆரம்பம். இறைவன் என்ன நினைத்தான் பாருங்கள். இந்த செல் தோன்றியவுடன் அது வளர வேண்டும், அதற்கு உணவு வேண்டுமே, எப்படி உணவை வைப்பது இங்கே என்று பார்த்த நினைத்த அந்த பேரறிவும் அங்கே ஒரு ஒரு பிளட், அங்கே ஒரு பிளட் என்ற ஒரு ஒரு திரவத்தை ஏற்படுத்தி அதில் மிதக்குமாறு செய்து, அந்த செல் அதில் மிதக்குமாறு செய்து அந்த இரத்தமே அதுக்கு அதனுடைய உணவாகவும் வருகிறது. உறைவிடமும் அந்த இரத்தம்தான், உணவும் அந்த இரத்தம்தான். ரொம்ப அற்புதமான ஒரு செயல் அந்த பேரறிவு செய்திருக்கிறது. ஆக நான் வெளியில் வரும்போது, விடுபட்டு கர்ப்பப்பையிலிருந்து விடுபட்டு நான் வெளியில் வரும்போது எனக்கு உணவு தாய் தான், அது ஒயிட் மில்க். ஆனால் நான் உள்ளுக்க இருந்த போதும் எனக்கு உணவாக வந்தது அந்த இரத்தம் என்று சொல்லுகிற ரெட் மில்க் தான். இட் இஸ் கால்ட் ரெட் மில்க். அதை உண்டு உண்டு உண்டுதான் நான் வளர்ந்தேன். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எனக்குள்ளாக சிறு சிறு உறுப்புகள் உருவானதற்கு பிறகு தாய் சாப்பிட அந்த சாப்பாட்டிலிருந்து எனக்கு கிடைக்கும்படி இயற்கை செய்திருக்கிறது. ஆக தாயிடமிருந்து உணவு வருவதற்கு முன்பாக எனக்கு உணவாக இருந்தது அந்த ரெட் மில்க் என்று பார்க்கும்போது அந்த ரெட் மில்கினுடைய புனிதம், அதனுடைய அதனுடைய அதுக்கு அது எதற்காக ஏற்பட்டது என்ற ஒரு ஒரு புனிதத்தை நினைக்கும் போது தாயிடம் நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதும் இறைவனிடம் நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதும் தெரிகிறது. அதிலேயே நான் மிதந்தேன், அதே இரத்தத்தை உணவாகவும் உண்டேன், சற்று நான் வளர்ந்தேன். பாருங்கள், அந்த ரெட் மில்க் என்ற அந்த இரத்தத்தை உருவாக்கிடுச்சு, ரெடியா உருவாக்கிடுச்சு. ஒரு செல் ஃபார்மேஷன் ஆனால் உடனே சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஃபார்மேஷனுக்கு முன்னாடியே இந்த இரத்தத்தை அது உருவாக்கிடுச்சு. அப்படி ஒருவேளை ஃபார்மேஷன் நடக்கலை என்றால், ஃபார்மேஷன் நடக்கலை, எதிர்பார்த்து இது உணவை உருவாக்கிடுச்சு, ரெட் மில்க் ரெடியா இருக்கு, ஆனால் ஃபார்மேஷன் நடக்கலை, நாதத்தோடு அந்த விந்து சேரலை, நடக்கலை, அப்படின்னா இறைவன் வந்து சரி சரி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அடுத்த மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலை, சரி ரைட் ஃப்ளஷ் இட் அவுட், இதை இதை வெளியே போட்டலாம், இன்னொருத்தர் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணலாம் என்று புதிது புதிதாக மாதம் மாதம் அது உருவாக்குச்ச, அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இந்த மாதம் யூஸ் பண்ணலன்னா என்ன, அடுத்த மாதத்துக்கு எதையோ யூஸ் பண்ணிக்கலாம்னு ஃப்ரிட்ஜில் வைக்கல, அது
அதை அப்படியே விட்டுருவோம், வெளியில தூக்கி போடு, மறுபடியும் உருவாக்குவோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எனக்கு புதிது புதிதாக உருவாக்குச்சு. அந்த இறைநிலை ஃப்ரெஷ் ரெட் மில்க் ஃப்ரெஷ்ஷாக உருவாக்குறது பாருங்க. ஆக இத்தனையும் உறைவிடமாக இருந்தது, உணவாக இருந்தது, இவ்வளவும் செய்துட்டு இவ்வளவும் அனுபவிச்சுட்டு அந்த இறைவன் இருக்கானா என்று ஒரு கேள்வியை கேட்டால் இந்த மனிதனுடைய நன்றி உணர்வு எங்கே போயிட்டு இதெல்லாம் யார் செய்தது என்று பார்க்கும்போது தான் இந்த இறைவனுடைய பேரறிவனுடைய ஒரு கருணை நமக்கு புரிகிறது. ஆக நாம் இப்போது அந்த இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய கருணையினால் ஒரு தாய் என்ற நிலையிலிருந்து நாம் செய் என்ற நிலைக்கு மாறி இப்போது ஒரு உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த குழந்தை 10 வயது இல்லை, 15 வயது இல்லை, எப்போது வேண்டுமானாலும் இதற்கு உதவி தேவைப்படலாம் என்று நினைத்த அந்த பேரறிவு இந்த குழந்தையை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இந்த குழந்தையின் மீது ஒரு பாசத்தை வச்சது. தாய்க்கு மட்டும் பாசத்தை வைக்கல, இந்த குழந்தை மேல சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாசத்தை வச்சிருச்சு. தாய் கவனிக்க முடியலன்னா பரவாயில்ல, அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க. அதனாலதான் பாட்டிக்கு பேரன் என்ற பாசத்தை கொடுத்தது. ஒருவேளை தாய் இல்லாமல் போய்விட்டால், ஒருவேளை தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தையை யார் காப்பாத்துறது? பாட்டி வருவார், பாட்டி வந்து காப்பாத்துறோம். அதனாலதான் அந்த அம்மா என்ற அந்த ஒரு ஒரு ஜீவனை சுற்றி எல்லாருமே இந்த குழந்தை மேல ஒரு பாசத்தை ஏற்படுத்திடுச்சு. பாட்டி, அப்பா, இன்னும் சொல்ல போனா அப்பாவும் அம்மாவும் சரியில்லை, ஏதோ நடந்தது, ரெண்டு பேரும் இல்லை, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை என்று அந்த ஒரு ஜீவனுக்காக இவ்வளவு உறவுகளை உருவாக்கிடுச்சு. இது மனித இனத்தில் மட்டும்தான் அப்படி நடந்திருக்கு. ஏன்னால் மனித உயிர் என்பது மகத்தான உயிர். அது அந்த ஒரு அணு, ஆணுடைய ஒரு உயிர் அணு சென்று அந்த நாதத்தோடு கலந்து அந்த உயிர் உருவாக்கி விட்டது என்றால் அது இந்த பிரபஞ்சத்தில் உயிரா உருவான ஒரு அற்புதமான செயல். இந்த செயல் எக்காரணத்தை கொண்டும் தடைபட்டு விடக்கூடாது என்று நினைத்த பேரறிவு, பெற்ற தாய் இல்லை என்றாலும் பெற்ற தந்தை இல்லை என்றாலும் சுத்தி இருக்கவங்கிட்ட பாசத்தை கொடுத்தோம்னா யாரோ வளர்த்துடுவாங்க. ஆக பாட்டியிடம் வளர்ந்தவர்களும் உண்டு, சித்தப்பா பெரியப்பாவிடம் வளர்ந்தவர்களும் உண்டு, நம்மிடத்தில் தாய்மாமனுடன் வளர்ந்தவர்களும் உண்டு. எப்படியோ இந்த ஜீவன் வளர்ந்து விட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருணையோடு நம் மீது அனைவருக்குமாக ஒரு பாசத்தை கொடுத்து நம்மை உருவாக்கி இருக்கிறது. இந்த பாச பிணைப்போடு தான் நான் உருவாகிறேன். ஆக எனக்கும் இதுவரைக்கும் உள்ள உறவுகளை நான் சற்று நினைத்து பார்த்தால், எனக்கும் தாயை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் உருவான ஒரு உறவு, அதோடு எப்படி நான் அந்த சூரியனிலிருந்து ஒரு துளியாக வந்து இப்போது சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறேனோ அதே மாதிரி பல துளிகள் வந்து அதனதன் பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது. அவைகள் அனுப்புகிற அந்த அலைகளும் என் மீது வந்து எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. சூரியனிலிருந்து வருகிற அலைகள் என் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சுக்கிரன் என்று பல கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளும் என் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆக எனக்கும் இந்த கோள்களுக்கும் ஒரு உறவு உண்டு என்று பார்க்கும்போது, பூமியில் நாம் வந்துவிட்டால் ஒரு செடிக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு இருக்கிறது. ஒரு மல்லிகை பூவை கண்டவுடன் நான் நின்று விடுகிறேன், அந்த வாசனையும் எனக்கும் அதற்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று அனைத்துடனும் இந்த ஒரு ஜீவன் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. நான் அந்த சூரியனிடம் இணைந்திருக்கிறேன், கோள்களிடம் இணைந்திருக்கிறேன், சுற்றி இருக்கிற சூழ்நிலையினுடைய ஒவ்வொரு ஜீவனிடமும் இணைந்திருக்கிறேன், தாயுடன் இணைந்திருக்கிறேன், தாயை சுற்றி இருக்கிற மனிதர்களுடன் நான் இணைந்திருக்கிறேன். ஆகவே இங்கு யாரும் தனி மனிதர்கள் இல்லை.
எவ்ரிபடி எவ்ரி ஒன் இஸ் சரவுண்டட் பை ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த உறவுகளோடு தான் நான் வளர்கிறேன். ஆக எனது முன்பகுதி என்று பார்க்கும்போது எத்தனை உறவுகளோடு நான் வளர்ந்து வருகிறேன். சிறுவனாக, 10 வயது பாலகனாக, 20 வயது பாலகனாக நான் வளர்ந்து வருகிறேன். பிறகு ஒரு காலகட்டத்தில் இப்போது இரண்டாவது கட்டளை இருக்கிறதே, உயிருக்கு உண்டான இரண்டாவது குணம், எப்படியாவது இன்னொரு உயிரை உருவாக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே, அது எனக்கு ஒரு காலகட்டத்தில் செயலுக்கு வருகிறது. ஒரு 20 வயது 25 வயதில் அந்த எண்ணம் எனது செயலுக்கு வருகிறது. நம்மை போலவே இன்னொரு உயிரை உருவாக்கிவிட வேண்டும் என்று நமக்கிட்ட கட்டளை, அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த இறைநிலை அந்த வயது வந்தவுடன் அந்த எண்ணத்தையும் அதற்கான குணத்தையும் கொடுத்து விட்டது. அது எனது ஒரு செல்லிலேயே இருக்கு. அந்த ஒரு செல்லிலேயே நான் உருவான ஒரு செல்ல உருவானேனே, அதிலேயே பில்டின் ஆயிருக்கு. 20 வயசு வரும்போது நீ வந்து இன்னொரு உயிரை உருவாக்கி விட வேண்டும் அப்படிங்கிற கட்டளை அந்த செல்லுக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் 20 வயசுக்கு மேல நான் அந்த இரண்டாவது கட்டளை நிறைவேற்றுவதற்காக ஒரு துணையை தேடுகிறேன். ஆக நான் ஏன் ஒரு துணையை தேடுகிறேன் என்றால், அதற்கு எனக்கு இடப்பட்ட கட்டளை அது. அந்த இரண்டாவது கட்டளை நிறைவேற்றுவதற்காக நான் ஒரு துணையை தேடுகிறேன், ஒரு வாழ்க்கை துணையை தேடுகிறேன். இப்போது அந்த வாழ்க்கை துணை என்பது ஒவ்வொருவரும் ஏன் தேடுகிறோம் என்று பார்த்தோமேயானால், என்னை போலவே இன்னொரு உயிரை உருவாக்குவது ஒன்று. இரண்டாவது, இப்போதும் நான் உயிரோடு இருக்கும்போது இந்த ஜீவன் இந்த ஆண் தாய் இருக்கிறாள் என் மீது அன்பு செலுத்துவதற்காக என் மீது இன்னமும் பாசத்தை வைத்திருக்கிறாள், என் மீது இன்னமும் அன்பை பொழிகிறாள். அந்த தாய் இல்லாத போது என் மீது அதே அன்பையும் அதே பாசத்தையும் என் மீது பொழிகிற ஒரு இன்னொரு ஜீவனை, இன்னொரு பெண் ஜீவன் தான் எனது மனைவி. ஆகவே தாய் இறக்கும் போது உண்மையிலேயே நான் அனாதை ஆவது இல்லை. ஏனென்றால் தாய் எனக்கு என்னென்னலாம் செய்தாலோ, என்னென்ன படிவிடைகள் எப்படியெல்லாம் கவனித்து கொண்டாலோ, அப்படியே அதை கவனித்துக் கொள்வதற்காக எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருப்பதனால் தாய் இறந்தாலும் நான் அனாதை இல்லை. அந்த வாழ்க்கை துணை இல்லாத போதுதான் ஒரு மனிதன் ஆனாதையாகிறான். அதுதான் அந்த வாழ்க்கை துணைக்கு இறைநிலை கொடுத்திருக்கிற உச்சபட்சமான உச்சகட்டமான ஒரு மதிப்பு. எனது வாழ்க்கையினுடைய முன்பகுதி எனது தாய், எனது வாழ்க்கையினுடைய பின்பகுதி தாரம். ஆக உறவுகள் வந்து நாம் தாயிடம் பட்டதை, தாயிடம் வாங்கிய அன்பை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் ஒரு வாழ்க்கை துணையை தாரம் என்று தேடுகிறோம். ஆக இப்போது நாம் வாழ்க்கையின் பின்பகுதிக்கு வருகிறோம். தாரம், நாம் தாரத்தை தேடுவதற்கு எதை மனதில் வைத்து அந்த தாரத்தை நான் தேட வேண்டும்? தாரத்தை நான் தேடும்போது எதை குறிப்பாக, இது இருந்தால் இந்த தாரம் சரியானது தான் என்று எதை நான் முக்கியமாக கருத வேண்டும் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவசர கோலத்தில் ஒரு பெண் ஆணினுடைய துணையையும் அவசர கோலத்தில் முடிவு செய்து விடக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணும் அவளது வாழ்க்கை துணையை ஒரு அவசர கோலத்தில் முடிவு செய்து விடக்கூடாது. தீர ஆலோசித்து
எதற்காக நான் இந்த வாழ்க்கை துணையை தேடுகிறேன், என் மீது அன்பாக இருப்பாளா அல்லது இருப்பானா என்பதெல்லாம் யோசித்து 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 அவளது குணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் அந்த துணையை தேட வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய பொருளாதார நெருக்கடியில் நாம் முதலாவதாக கேட்பது எவ்வளவு சம்பாதிக்கிறாள் என்றுதான், அல்லது எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்றுதான் கேட்கிறோம். ஆக சம்பாதனை தான் இன்று நமது குறிக்கோளை தீர்மானிக்கிறது. அவன் குணத்தை அல்ல, அவன் பணத்தையே நாம் பார்க்கிறோம். இவள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாள், இவன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான் என்ற பணத்திற்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர, அவன் எப்படிப்பட்டவன் என்ற இடத்திற்கு நாம் பொதுவாக வருவது இல்லை. ஆகவே அன்பர்களே, ஒரு வெண்டைக்காய் வாங்க போறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்க போறோம், கடைக்கு போறீங்க. அந்த கடையில இருக்கிற விற்கிற அம்மா எந்த கத்திரிக்காயை கொடுத்தாலும் வாங்க மாட்டோம், அது கொஞ்சம் காம்ப கிள்ளி பார்ப்போம், கொஞ்சம் அது முத்தலான்னு பார்ப்போம், எலசா இருக்கான்னு பார்ப்போம். ஒரு கத்திரிக்காயை வாங்கறதுக்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவழிக்கிறவன் கணவனை மட்டும் ஃபர்ஸ்ட் சைட்லயே வாங்கிட வேண்டியதானா? அவன் எப்படிப்பட்ட கணவனாக இருப்பான்? இல்ல, கணவனை தேர்ந்தெடுப்பதற்கும் சில காலங்கள் எடுக்க வேண்டும், சில யோசனைகள் செய்ய வேண்டும். ஆக நாம் இந்த உறவுகளை என்று பார்க்கும்போது, இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனது முந்தைய பகுதி, இறைவனிடம் எனக்கு உள்ள உறவு, அந்த உறவை நான் என்றென்றும் மதிக்க வேண்டும், என்றென்று என் மனதில் இருத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் யார்? நான் இறைவனது எழுச்சி பெற்ற நிலை என்ற ஒரு மதிப்பு நம்மிடம் இருக்க வேண்டும். ஆக அந்த இறைவனை என்றென்றும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய அந்த இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திருமூலர் அழகாக சொல்லுகிறார், யாவருக்கும் ஆம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. அவ்வளவுதான், ஒரு செயலை செய்கிறோம், இந்த செயலை நான் செய்கிறேன் என்று அவனிடம் ஒரு அனுமதி வாங்கி விடுங்கள், அவ்வளவுதான். ஒரு பச்சில போட்டா போதும், பெருசா ஒன்று செலவழிக்க வேண்டியதில்லை. ஆக இறைவனிடம் எனக்கு உள்ள உறவு. பிறகு இந்த சூரியனிலிருந்து நான் வந்திருக்கிறேன், சூரியனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு. அந்த சூரியனிலிருந்து வந்த கோள்கள் வந்திருக்கின்றன, அந்த கோள்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு. இந்த கோள்களுக்கும் நமக்கும் உள்ள உறவை இனிமையாக்குவதற்குத்தான் மகரிஷி நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுத்தார்கள். ஆக அந்த பஞ்சபூத பூதங்கள், நமது பூமி மீது இருக்கிற பஞ்சபூதங்களுடைய உறவு, நவகோள்களுடைய உறவெல்லாம் செம்மைப்படுத்துவதற்குத்தான் அந்த தவத்தை நாம் அனுதினம் செய்கிறோம். ஆக பஞ்சபூதங்களோடு நமக்குள்ள உறவு, கோள்களோடு நமக்கு உள்ள உறவு, பிறகு மனிதனுக்கு வரும்போது தாயிடம் எனக்கு உள்ள உறவு, சேயிடம் எனக்கு உள்ள உறவு, பெரும்பு தாயை மையமாக வைத்து அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, பாட்டி என்று பல அன்பர்களிடம் எனக்கு உள்ள உறவு, இந்த உறவுகளுக்கு மத்தியில் நான் வளர்கிறேன். ஆக இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த நன்றி உணர்வு அனைவருக்கும் இருக்கும்போதுதான் இந்த உறவை நாம் எப்படியாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும், இனிமையாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த இனிமைக்கு இடைஞ்சலாக வருவது எது என்று பார்த்தோமையானால், ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உள்ள நெருக்கம், ஒரு 26 வயது தாய்க்கும் அவளது 2 வயது குழந்தைக்கும் உள்ள நெருக்கம், ஏன் நெருக்கமாக அதை நாம் அமைத்துக் கொள்ள முடியவில்லை? வருமானம் என்ற ஒரே ஒரு காரணம். காலையில் 8 மணிக்கு இந்த குழந்தைய ஒரு பக்கம் தூக்கி கொடுத்துடுறோம், நம்ம ஒரு பக்கம் பஸ் ஏறி இல்லை கார் ஏறி போயிருக்கோம், சாயந்தரம் வர்றோம். இப்போ என்ன நம்ம அன்பை கொடுத்து விட முடியும்? இறைவன் நமக்கு கொடுத்த அந்த தொழிலை நாம் சரிவர செய்கிறோமா என்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக இந்த உறவுகளை நாம் செம்மையாக வைத்து கொண்டு, பிறகு நாம் நமது
அடுத்த பகுதிக்கு வருகிறோம். உறவினுடைய அடுத்த பகுதி, வாழ்க்கையின் அடுத்த பகுதி தாரம். இப்போது தாய் எனக்கு என்னென்றாம் எனக்கு அன்பை பொழிந்தால், அன்பை கொடுத்தால், எனக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் கொடுத்தால், அதையே நான் இப்போது தாரத்திடம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே தாய் செய்ததற்காக நான் தாயை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். தாரம் இப்போது எனக்கு செய்து கொண்டிருக்கிறதே, அதற்காக அவளை நான் எப்போதும் பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆக தாய்க்கு நம் அனுதினமும் ஒரு வணக்கம், தாரத்திற்கு அனுதினமும் ஒரு பாராட்டு என்ற நிலையில் நான் அடிக்கடி சொல்வது ஒன்று, நமது உறவு முறையில் தாரம் என்பவள் ஒரு மிகப்பெரிய இடத்தை அவள் ஆக்கிரமிக்கிறாள். உலகமே என்னை எதிர்த்தாலும் தாரம் மட்டும் என் பக்கம் இருந்தால் நான் இந்த உலகையே வெல்வது உறுதி. உலகமே என் பக்கம் இருந்தாலும் தாரம் மட்டும் எதிர்பக்கத்தில் இருந்தால் நான் வீழ்வதும் உறுதி. அவ்வளவு அந்த சக்தி வாய்ந்தவள் அந்த தாரம். அந்த தாரத்தை போற்றுகின்ற வகையில் நமது பிற்பகுதி அமைய வேண்டும். அதற்காகத்தான் மகரிஷி அவர்களும் மனைவி நல்ல வேட்புநாள் என்று பல காரணங்களை எடுத்து கூறினார்கள். அதையெல்லாம் நாம் இன்னொரு நாள் பிற்பகுதியில் நாம் வளர்க்க வேண்டிய உறவுகளை பிற்பகுதியில் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, இன்றைய காலகட்டத்தில் முற்பகுதி வாழ்க்கையினுடைய முற்பகுதியில் நாம் சந்தித்த உறவுகள், நமக்காக இறைவன் உணவை ஏற்படுத்தி வைத்த அந்த அதிசயம், நமக்காக அவன் கொடுத்த அந்த ரெட் மில்க், வெளியில் வந்தவுடன் நமக்காக அவன் உருவாக்கி கொடுத்த ஒயிட் மில்க் என்று அதில் வாழ்கிறோமே, அந்த இறைவனுக்கு என்றென்றும் நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்கிற ஒரு முறையை, அந்த முறைதான் நமக்கு வேதாத்திரியம் உண்மையான ஒரு உறவுள்ள ஒரு மகனாக அல்லது மகளாக நாம் உருவெடுக்க வேண்டும் என்று அந்த வேதாத்திரியம் நம்மை அழைக்கிறது என்று சொல்லி இன்றைய உரையை நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்த உரை அடுத்த வாரத்தில் பிற்பகுதியில் வருகிற உறவுகளை பற்றி சற்று ஆழமாக சிந்திக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா அவர்களுடைய பேச்சு உண்மையாலுமே ஒரு மெய் செலிர்க்கிறதா மெய் மறக்கிறதா அப்படின்னு தெரியல. இப்படியெல்லாம் ஒரு ஒரு சிந்தனையை செலுத்த முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாவே இருக்கு. அவர் பேசிட்டு இருக்க வல்ல அந்த உறவுகளினுடைய தோற்றம், அது இயற்கை எவ்வாறு அமைத்திருக்கிறது, அந்த உறவு ஏன், அது எவ்வளவு தேவை, அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவு, மனித உறவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இது எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு முழுமையை உணர்ந்தவர்களால் மட்டுமே இந்த ஒரு முழுமை கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியும், பேச முடியும்னு நான் நம்புறேன். எனக்கு உண்மையாலுமே இந்த மகான்களுடைய உரை எப்படி இருக்கும்னா ஒரு முழுமையான கண்ணோட்டத்தோடு இருக்கும், முழு கண்ணோட்டத்தோடு இருக்கும். ஆனா சாதாரண மனிதர்களுடைய கண்ணோட்டம் ஒரு பகுதி கண்ணோட்டத்தோடு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஐயா அவங்களுடைய உரை இறைவன், இயற்கை, இந்த உயிர்கள், அதற்கான ஒரு ஒரு உண்மையாலுமே அவர் மகான் என்பதற்கான ஒரு உரையாக எனக்கு இது தோன்றுகிறது. அந்த அளவிற்கு ஒரு மகானோடு உயிர்கலப்பு பெற்று ஐயா அவர்களும் அந்த மகான் அளவிலே நின்று அந்த இயற்கையோடு இறையோடு கலந்து இந்த உரையை வழங்கி இருக்கின்றார்கள். மிக மிக ஒரு அற்புதமான ஒரு உரை. இன்னும் அடுத்த பகுதியை கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நாம் ஏன் நம்முடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இரண்டாவது மனைவிக்கு ஏன் அவ்வளவு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் இன்னும் ஐயா அவங்க நிறைய சொல்ல இருக்கிறாங்க. மிக ஒரு அற்புதமான சிந்தனையை வழங்கிய ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரியத்திலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன்.
முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தினத்திலே இணைந்து ஆன்ம உயர்வு பெற்ற அனைத்து இறை அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய அனைத்து மனித தெய்வங்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே,